அவதூறு வழக்கில் சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததை எதிர்த்து ராகுல் காந்தி சூரத் நீதிமன்றத்தில் நாளை மேல்முறையீடு செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குஜராத் சூரத் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவர் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். மேலும் காங்கிரஸ் கட்சியினர் தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற செயலகம் அரசு பங்களாவை காலி செய்யுமாறு ராகுல் காந்திக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியது. அதற்கு ராகுல் காந்தி, விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கிறேன் என்று கூறி அரசு பங்களாவை காலி செய்வதாக நாடாளுமன்ற செயலருக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். தகுதி நீக்கம் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, பிரதமர் மோடி அதானி இடையேயான தொடர்புகள் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்புவேன் என்றும், என்னை தகுதி நீக்கம் செய்தாலும் கைது செய்தாலும் உண்மை பேசுவதை தொடர்ந்து செய்வேன் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவதூறு வழக்கில் சூரத் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தனக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததை எதிர்த்து ராகுல் காந்தி சூரத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் April 3 நாளை மேல்முறையீடு செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்காக ராகுல் காந்தி நாளை சூரத்திற்கு செல்லவிருப்பது குறிப்பிடத்தக்கது.